ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு பொதுமக்கள் மத்தியில் சோகம் கலந்த வரவேற்பு இருப்பதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட வீரபன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரித்தார். குடியிருப்புகளுக்கும் விசைத்தறி கூடங்களுக்கும் நேரில் சென்ற அவர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, பரப்புரையின்போது தொகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாங்கள் இந்த 2 நாட்களாக பார்க்கிற போது பொதுமக்களிடத்திலே, குறிப்பாக தாய்மார்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு அனுதாபம் அவர்கள் மீது இருக்கிறது. திடீரென்று சின்ன வயது திடீரென்று இப்படி ஆகிவிட்டது என்பதிலே இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள், ஏன் பக்கத்திலே இருக்கிற எல்லா இடத்திலே இருக்கிற மக்களுக்குமே அது ஒரு வேதனையான ஒரு சம்பவமாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். வேட்பாளராக காங்கிரஸ் சார்பிலே கை சின்னத்திலே நிற்கக்கூடிய வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார் என்ற நம்பிக்கையைத்தான் இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.